ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 1 நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வந்து நம்ம 8ஆம் வகுப்புலேருந்து தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8, 9, 10 இந்த 3 வகுப்புகள்லேயும் நம்மளுடைய தேர்வுகளில் பார்த்தோம்னா அதிகப்படியான வினாக்கள் இடம்பெறும். ஸோ 8th, 9th, 10th பார்த்துட்டு நம்ம 6th, 7th பார்க்கலாம். ஏற்கனவே எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே தமிழை வந்து நிறைய முறை திரும்ப திரும்ப படிச்சிருப்பீங்க. நம்ம எத்தனை முறை திரும்ப திரும்ப படிக்கிறோமோ அத்தனை முறை நமக்கு வந்து நல்ல ரிவிஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு இயல் 1 தமிழ் இன்பம் அப்படிங்கிற பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாரதியார் அவர்களோட பாடல் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நமக்கு இது மனப்பாடப்பகுதியும் பாடல் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் பார்க்கும்போது தெரியும். என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வண்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி, என்றென்றும் வாழியவே அப்படிங்கிற பாரதியாரோட பாடல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பாடல் படிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூழ்காழி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு நம்முடைய மகாகவி பாரதியார் அவரோட பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்மொழியை வந்து புகழ்ந்து ஒரு பாடல் இயற்றியிருக்காரு. அந்த பாடல் தான் நமக்கு முதல்ல செயல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, சொல்லும் பொருளும். ஏன்னா நம்ம சிலபஸில் சொல்லும் பொருளும் பொருத்துகளை நிறைய முறை கேட்பாங்க, நம்ம சிலபஸ்லேயும் இருக்குது இல்லையா. ஸோ நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும், நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். நம்ம இங்கே சொல்லும் பொருளும் அறிஞ்சோர் பொருளை பார்க்கும்பொழுது நமக்கு எளிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் குவெஸ்டினில் கேட்டுட்டு 4 ஆப்ஷனை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கலாம். நிரந்தரம் அப்படிங்கிறது காலம் முழுமையும். வைப்பு, வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. ஓகேவா? வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமையாகிய இருள் அப்படிங்கிறது. அடுத்தது வன்மொழி. வன்மொழின்னு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா பாடலில். வன்மொழினா என்ன? வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ். தொல்லை அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில், ஒன்று பழமை, இன்னொன்று துன்பம். ஓகேவா? நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும், வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி, சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, இசை அப்படின்னா புகழ், தொல்லை அப்படின்னா பழமை, துன்பம் அப்படின்னு 2 பொருள் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எளிமையாக புரியக்கூடிய அளவில் தான் பாடல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நூல்வெளிக்கு வந்துடலாம். நூல்வெளியில் பார்த்தோம்னா பாரதியார் அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார். இது நமக்கு தெரியும் இல்லையா. அவர் என்னென்ன இதழ்கள் எல்லாம் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா விஜயா ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும், வசன கவிதைகளையும், சீட்டு கவிகளையும் எழுதியவர். ஓகேவா? நமக்கு என்ன இதில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சந்திரிகையின் கதையும் தராசும் ரெண்டுமே வந்து உரைநடை நூல்கள். யார் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதியார் எழுதியிருக்கார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். ஓகேவா? இப்பாடல் பாரதியார் கவிதைகள் எனும் தொகுப்பில், இந்த லாஸ்ட் லைனும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதியார் கவிதைகள் தொகுப்பிலேருந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள பகுதியை தான் நமக்கு பாடலாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. து அரங்கன் எழுதியிருப்பார். ஸோ நம்ம எதையுமே நம்மளுடைய இலக்கு பொதுத்தமிழ் 100 கேள்வி வந்து சரியாக விடையளிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். செந்தமிழை செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தம் உயிர், உயிரும் நீ, மெய்யும் நீ, ஓங்கும் அறமாம், பயிரும் நீ, இன்பம் நீ,
அன்பு தருவும் நீ, வீரம் நீ, காதல் நீ, ஈசன் அடிக்குணல் ஆரம் நீ, யாவும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை சிறப்பித்து வந்து தூ அரங்கன் பாடியிருக்காரு. நம்ம வந்து ஒரு முறை படித்துட்டு நம்ம காதால் கேட்கும் போது நிச்சயமாக மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழில் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருங்க. நம்மளுடைய இலக்கு 100க்கு 100 அப்படிங்கிறது. அடுத்தது நம்மளுடைய புக் பேக் பார்க்கலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் நம்ம என்ன பார்த்தோம், வைப்பு. வைப்புனா என்னென்னு பார்த்தோம், நிலப்பகுதின்னு பார்த்தோம். ஸோ அதான் என்றென்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றென்றும் அப்படிங்கிறது என்று கூட்டல் என்றும். வானம் மலர்ந்தது எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து சி, வானம் அளந்தது. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் நம்ம சேர்த்ததை சொல்லியிருக்காங்க, அறிந்ததனைத்தும் ஆன்சர் சி. அறிந்தனைத்தும்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அறிந்ததனைத்தும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வானம் ப்ளஸ் அறிந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், வானம் அறிந்த. இதுக்கும் ஆன்சர் வந்து இ தான். ஓகேவா, அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் மொழி வாழ்த்து. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மூனை சொற்கள்லாம் நமக்கு தெரியும். மூனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றாக வந்தால் மூனை, எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றாக வந்தால் எதுகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இயல்பையான ஒன்று தான் இல்லையா. ஸோ நம்ம அடுத்த பாடலுக்கு வந்துடலாம். தமிழ் மொழி மரபு, தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற தொல்காப்பிய பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது மூணு பாடல், மூணு பகுதிகளாக பிரித்து பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனி செய்யுள், அதாவது நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு, ஐந்தும் கலந்த மயக்கம், உலகம் ஆதலின், இருதினை ஐம்பால், இயல் நெறி வழாமை, திரிவு இல் சொல்லோடு தழால் வேண்டும். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்பு இல்லையா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலபடைகள்லாம் வந்திருக்கும். அலபடைகள் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனிய ஓசைக்காக உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா, உயிரலபடை. உயிரெழுத்து நடுவில் வந்திருக்கு இல்லையா, அ அப்படிங்கிறது. ஸோ அது வந்து உயிரலபடையை குறிக்கும் இல்லையா. நிலம், தீ, நீர்வழி, விசும்புற டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னா நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ நமக்கு எல்லாமே மார்க்காகவும் கொஸ்டினாகவும் சிலபஸை ரிலேட் பண்ணுற விஷயமாகவுமே தான் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த தொல்காப்பியத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது, இரு திணையை பற்றி சொல்லியிருப்பார், உயர்திணை அக்ரிணை, ஐந்து பால் பற்றியும் சொல்லியிருப்பார். ஓகேவா, நம்ம பொருளை வந்து பார்த்துக்கலாம், நமக்கு அப்போ தான் புரியும் இல்லையா. பொருள் பார்க்கலாம். இவ்வுலகம் நிலம், தீ, நீர், காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாக இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே. நம்ம ஏன் வந்து பொருள் பார்க்குறோம், நம்ம என்ன ஸ்கூல் ஸ்கூலாக படிக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாடலை வந்துட்டு படிச்சுட்டு நம்ம பொருளை படிச்சுட்டோம் அப்படின்னா அந்த வரியை கொடுத்துட்டு எந்த நூல் அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு அந்த பொருள் வந்து நமக்கு ஞாபகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் முதல் பாடலோட பொருள். ஓகேவா, இந்த உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது, இரு திணைகளாகவும் ஐந்து பால்களாகவும் தமிழ் மரபு பிரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரெண்டாவது பகுதி பார்த்தோம் அப்படின்னா மரபுநிலை தெரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும், இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்த வேண்டும். நம்ம சிலபஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த சொற்களை நம்ம அவ்வாறே பின்பற்ற வேண்டும். குயில் வந்து கூவும் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. மரபு பிழையின்றி சொல்லணும் அப்படின்னா குயில் கூவும். குயில் வந்து நம்ம கத்தும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மரபு பிழை. ஸோ முன்னோர்கள் எவ்வாறு பயன்படுத்தி வந்தார்களோ அதே சொற்களை நம்ம வந்து செய்யுளிலும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மரபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும், மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இந்த மரபு மாறினால் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அடுத்தது நம்ம வந்து சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் அப்படின்னா கலவை, இருதினை என்னென்ன
திணை கொடுத்துருக்காங்கன்னா உயிர்திணை, உயர்திணை, அக்ரிணை. வழாமை, வழாமை அப்படின்னா தவறாமை. மரபு அப்படின்னா வழக்கம். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். செய்யுள் அப்படின்னா பாட்டு. தழால் அப்படின்னா தழுவுதல் அல்லது பயன்படுத்தல். ரெண்டு கொடுத்துருக்காங்க, சிவ ரெண்டையும் பார்த்துக்கணும். இதில் நமக்கு எல்லாமே ஓரளவு தெரிஞ்சது தான். மயக்கம் அப்படிங்கிறது கலவை, அதையும் பார்த்துக்கணும். வழாமை அப்படின்னா தவறாமை. தழால் அப்படின்னா தழுவுதல், பயன்படுத்துதல். ஐம்பால் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வழாமை, தழால் ஆகிய சொற்களில் உள்ள ழ எனும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவை நீட்டி ஒழிக்க வேண்டும். அதாவது ழ அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து, இதுக்கு இரண்டு மாத்திரை. பக்கத்திலே ஒரு உயிர் எழுத்து வந்திருக்கு ஆ அப்படிங்கிறது, ஸோ அதுக்கு ஒரு மாத்திரை. நம்ம அப்போ சேர்த்து மூன்று மாத்திரை அளவில் ஒழிக்க வேண்டும், அதான் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடையாளமாகவே ழவை அடுத்து அ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரளப்படை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம். தொல்காப்பியத்தோட ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். நிறைய முறை வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதில் வந்து மூன்று அதிகாரம் இருக்கும், என்னென்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள். மூன்று அதிகாரம் இருக்கும், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் இருக்கும். ஓகேவா, மூன்று அதிகாரம், ஸோ ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 9 இயல், அப்போது மொத்தம் வந்து 27 இயல். ஓகேவா, பொருளாதிகாரத்தில் இருக்கக்கூடிய மரபியலில் இருக்கக்கூடிய பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம மரபு அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, இளமை பெயர். அதாவது புலி வந்து சின்னதாக இருக்கும்போது அது வந்து புலி குட்டின்னு சொல்லக்கூடாது, புலி பரல் அப்படிலாம் சொல்லணும். சிங்கம், சிங்கம் குட்டிய சிங்க குருளை என்றும், யானையை வந்து நம்ம யானை கன்று என்றும், பசு அப்படிங்கிறது கன்று என்றும், ஆடு அப்படிங்கிறத குட்டின்னு சொல்லணும். நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி அப்படிங்கிறது ஆடு, யானை அப்படிங்கிறது கன்று, பசு அப்படிங்கிறதும் கன்று. இது நமக்கு தெரியும், புலி பரல், சிங்கம் குருளை. ஒளிமரபு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இளமை பெயர். ஒளிமரபு பார்த்தோம் அப்படின்னா புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். ஓகேவா, பசு வந்து கதரும்னு நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க, பசு கத்தும்னு சொல்லிட போட்டக்கூடாது ஆன்சரு. பசு கதரும், ஆடு கத்தும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும். ஓகேவா, புலி உருமும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது புக் பேக் பார்க்கலாம். பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன, பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்பு அப்படின்னா வானம் இல்லையா, ஸோ விசும்பில் பறந்து செல்கின்றன. அடுத்தது இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இரு திணையை நம்ம வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க, இரண்டு திணை. ஐம்பால், ஐம்பாலை எப்படி பிரித்து எழுதுவோம், 5 கூட்டல் பால். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உரைநடை கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, தமிழ் எழுத்தும் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் எக்ஸாமுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, எழுத்துக்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதாவது தமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையினரும் புரிந்து கொள்ள தன்னுடைய கருத்தை தெரிவிக்க விரும்பிய பழங்கால மனிதன் என்ன பண்ணான் சொல்லி பார்த்தோம்னா, பாறைகள்லையும் குகை சுவர்கள்லையும் தன் எண்ணங்களை வந்து குறியீடுகளாக பொறித்து வைத்தான். ஃபஸ்ட்டு வந்து எழுத்து அப்படிங்கிறது வரல, குறியீடுகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு விலங்கை வந்து வேட்டையாடுவது, அம்பு விடுவது போலலாம் படம் அப்படிங்கிறது குறியீடுகளை பயன்படுத்தி வரைஞ்சிருக்காங்க. ஒரு விலங்கின் மீது மனிதன் அமர்ந்து செல்வது போலவும் குறியீடுகள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுவே எழுத்து வடிவத்தோட தொடக்க நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை ஆகும். ஓகேவா, இது இந்த குறியீடுகளை பொறித்து வைத்தது. அடுத்தது தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ
வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரிக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவிய எழுத்து அப்படிங்கிறது. ஓகேவா, நம்ம வந்து லைன் பை லைன் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை நம்ம படித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2022 குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் ஃபோரில் குரூப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் நமக்கு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க, சிற்பக்கலை பற்றி, கோயில்களோட கட்டடக்கலையெல்லாம் பற்றி அதில் விரிவாக சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு பெரிய பேராகிராஃபில் லாஸ்ட் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு லைனை நமக்கு வந்து அப்படியே கேள்வியாக கேட்டு அந்த அதுக்கான ஆப்ஷனும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது சமண மதத்தில் உள்ள சிலைகள் அளவுக்கு மீறிய பருமனும் உயரமும் ஆக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அந்த லைன் பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன். ஸோ அதனால் நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண வேணால் ஒரு தடவை படிச்சுக்கலாம். ஓகேவா, தொடக்க காலத்தில் எழுத்து எப்படி இருந்துச்சுன்னா ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளோட ஓவிய வடிவமாகத்தான் இருந்திருக்கு. தொடக்க கால எழுத்து எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கணுன்னா ஓவிய வடிவமாக இருந்தது. இதற்கு ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பெயர். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வடிவமும் அந்த வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை வந்து குறிப்பதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்தது இவ்வாறு ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை தான் ஒளி எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை என்பர். இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களோட ஓவியமாக இருந்தவற்றோட திரிபுகளாக காணப்படுகின்றன. ஓகேவா, அடுத்தது நம்ம கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி எழுத்துக்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ச அப்படிங்கிற வடமொழி எழுத்து நம்மளுடைய கல்வெட்டுகளில் காணப்படுது. ஓகேவா, ச அப்படிங்கிற வடமொழி எழுத்து, அதாவது மெய்யை குறிக்க வந்து கல்வெட்டுகளில் அது மெய் எழுத்து பெய்க் அப்படின்னு சொல்லி போடுறோம் அப்படின்னா அது ஒரு மெய் எழுத்து, இதுக்கு நம்ம புள்ளி வச்சா தான் அது இக்கு அப்படிங்கிறது. ஆனால் கல்வெட்டுகளில் மெய்யை குறிக்க வந்து புள்ளி வந்து பயன்படுத்தவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது தமிழ் எழுத்துக்கள் காலம்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரிவடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சியடைந்து வந்துள்ளன. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அச்சுக்கலை. அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான் தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்களோட பழைய வரி வடிவங்களை வந்து நம்ம எங்கே காணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயில்களில் இருக்கக்கூடிய கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. இல்லையா, நம்ம பழங்கால கோயில்களுக்கு செல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா சிவர்களில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எளிதாக நம்மளோட படித்து வந்து புரிஞ்சுக்க கொள்ள முடியாத எழுத்துக்களாக இருக்கும். ஸோ வந்து பழைய வரி வடிவங்கள், தமிழர்கள் பயன்படுத்திய பழைய வரி வடிவங்கள். ஸோ அந்த மாதிரி கோயில்களையும் சுவர்களையும் செப்பேடுகளையும் இந்த எழுத்துக்களை நம்மளால் பார்க்க முடியும். கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3rd century முதல் கிடைக்கின்றன. இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கல்வெட்டுக்கள் கிமு 3rd century முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7rd century முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, வட்டெழுத்து அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து தான் வட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்து அப்படின்னா நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த தமிழ் எழுத்துக்களோட பழைய வடிவம் தான் தமிழ் எழுத்து அப்படிங்கிறது. ஓகேவா, வட்டெழுத்து அப்படின்னா வளைந்த கோடுகளால் எழுதப்படக்கூடிய எழுத்து. அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்து அப்படின்னா இப்போ பயன்படுத்துகிற இந்த எழுத்துக்களோட பழைய வடிவம் தான் தமிழ் எழுத்து அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8rd century 11rd century வரை கிடக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் தான் இடம்பெற்றுள்ளன. ஓகேவா, முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11rd century பிறகு கிடைக்கும் கல்வெட்டுக்களில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண் எழுத்துக்கள் அப்படிங்கிறது பெயர். இதனை சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்துப்படுத்த எண்ணுப்பல் பொதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கதா சொல்கிறாங்க. எந்த நூல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும், சிலப்பதிகாரம். ஓகேவா, அடுத்தது வரி வடிவ வளர்ச்சி. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படுவதில்லை. அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுத்தான் இக்கால வடிவத்தை அமைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களோட தன்மை அழகுணர்ச்சி போன்றவை காரணமாக அமைகின்றன.
ஓகேவா? ஸோ எழுத்துக்கள் அப்படிங்கிறது காலந்தோறும் மாற்றம் அடைந்து கொண்டே தான் வருகின்றன. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம். அறச்சுலூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சான்று எதுன்னு சொல்லியிருக்காங்க, அறச்சுலூர் கல்வெட்டு.